உணவு நலம் இயற்கை மருத்துவ மாத இதழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்று பொடுகு தொல்லை நீங்க எளிய வழிகள் சிலவற்றை பற்றி பார்க்கலாம். எப்பொழுதும் எண்ணெய் பசை மிகுந்த தலையுடன் இருப்பது, அழுக்கு தலையுடன் இருப்பது போன்ற காரணங்களால் பொடுகு வர வாய்ப்பு உள்ளது. அப்படி வரும் பொடுகை போக்க எளிய வழிகள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து அரைத்து தலையில் தேய்க்க வேண்டும். பின்னர் 15 நிமிடம் கழித்து குளிக்க வேண்டும். 2. பாலுடன் மிளகு பவுடரை சேர்த்து தலையில் தேய்க்கலாம். 15 நிமிடம் கழித்து குளிக்க வேண்டும். 3. தலையில் தயிர் தேய்த்து குளிக்கலாம். 4. வாரம் ஒரு முறையாவது நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். 5. பசலை கீரையை அரைத்து தலையில் தேய்த்து குளித்தால் பொடுகு ஒழியும். 6. வெந்தய பவுடரை தலையில் தேய்த்து குளித்தால் பொடுகு தொல்லையும் தீரும், உஷ்ணமும் குறையும். 7. அருகம்புல் சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து நன்கு காய்ச்சி ஆற வைத்து தினசரி தலையில் தேய்த்தால் பொடுகு மறையும். 8. வேப்பிலை சாறும் துளசி சாறும் கலந்து தலையில் தேய்த்து 20 நிமிடம் கழித்து குளிக்க வேண்டும். 9. தலையில் பொடுகு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இரு பாலரையும் கலங்க வைக்கிறது. இந்த பொடுகு தொல்லையிலிருந்து மீள்வதற்கு எத்தனையோ ஷாம்புகளும் தலையில் தேய்க்கும் பொடிகளையும் பயன்படுத்துகிறார்கள். ஆனாலும் தீர்வதாயில்லை சிலருக்கு பிரச்சனை. இத்தகையவர்கள் பொடுதலையை அரைத்து தலையில் தேய்த்து வந்தால் பொடுகு தொல்லை நீங்கும். அல்லது தேங்காய் எண்ணெயில் பொடுதலை இலைகளை போட்டு நன்றாக காய்ச்சி அந்த எண்ணெயை தினமும் தலையில் தேய்த்து வந்தால் பொடுகு தொல்லை நீங்கும். எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற புதிய தகவல்களுக்கு எங்க உணவு நலம் மாத இதழை வாங்கி படியுங்க. உங்க ஊர் கடைகளிலேயே கிடைக்கும். நன்றி.